Hi, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோர்க்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர்க்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கெடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பச்சரிசி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வறுத்து அரைச்சிக்கிட்டோம்னா குழம்பு ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். ஒரு டேபிள்ஸ்பூன் நறுக்கின இஞ்சி, இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம்தான் மோர் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது. ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த கெடாயிலே பாதி வெங்காயம் பாதி தக்காளி நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கெடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாகிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். பாதி வெங்காயம் நறுக்கினதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை அதில் சேர்த்துக்கணும். விழுதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி, காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். மோர்க்குழம்புக்கு வெள்ளை பூசணிக்காய், கேரட்டு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. நான் இப்போது வெண்டைக்காய் போட போகிறேன். வெண்டைக்காயிலையும் மோர்க்குழம்பு செய்வாங்க. இந்த நாலு காய்கறியில் தான் மோஸ்ட்லி மோர்க்குழம்பு செய்வாங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு. குழம்பு நல்லா கொதிச்சு காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கப் தயிர், 100 ml தயிர் கட்டி இல்லாமல் நல்லா அடித்து வச்சுக்கணும். அதை இதோடு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை அந்த சூட்டிலே போட்டால் அதோடய எசன்ஸ்லாம் இறங்கிடும். நமக்கு டேஸ்டான மோர்க்குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.